மால் குழந்தைகள் இல்ல ஏ ஒண்ணு இல்ல இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு பிக்சருக்கு போலாம் நினைச்சேன் போலாமா என்ன மலைச்சிருங்க குழந்தைகளை பிரிஞ்சு இனிமே நான் எங்கேயும் வர போறது இல்ல ஏ மலதி அது மட்டும் இல்ல நம்ம உறவு வெறும் விளையாட்டா இருந்தா போதுமா நோ நோ யுவர் மிஸ்டேக் நீ என்ன தவறா புரிஞ்சுகிட்டு இருக்க அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம கல்யாணம் அதுவும் எந்த விதமான ஆரம்பமும் இல்லாம எளிய முறையில சிம்பிளா நடத்த போறேன் அப்படினா இந்த நல்ல சமாஜாரத்தை எனக்கு வாழ் கொடுத்த டாக்டருக்கும் ஹெட்மிஸ்ட்ரஸ்க்கும் நான் தெரிவிக்க வேண்டாமா டெஃபினட்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தாமலா நானே என் கைப்பட அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு வரவழைக்க போறேன் ஓகே Thank you.
இந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு வந்தேன். அவசியம் காரணத்தை சொல்லி தாங்கமா. பாரு. போடா. उपड़ी நான் துன்பத்தை மறக்க முயற்சி செய்யும்போது இவ அதை என் கவனத்துக்கு கொண்டு வருவான் கடவுளால எனக்கு விதிக்கப்பட்ட நரகத்தின் மறுஉருவம் தான் இந்த பாலு பாஸ்கர் பாலதி நாளைக்கே என்னுடைய சுகதுக்கங்களில பங்கு பெற போற நீ இந்த அந்தரங்கத்தையும் தெரிஞ்சிக்கதா வேணும் ஆனா தேவசேதி இப்ப எதுவும் கேட்காத நீ இந்த வீட்டு பொறுப்புகளை ஏத்துக்கிற நேரத்துல நானே உன்கிட்ட சொல்றேன் உண்மையா உங்க மேல இருக்கிற அனுதாபத்தினால தான் கேட்டேன் भयपड़ी என் மன நிம்மதிக்காக நான் செய்திருக்கிற இந்த முடிவு ஒரு சிலருக்கு அப்பாற்பட்ட செயலாப்படலாம் மனித வாழ்க்கையின் நியதி கட்டுப்பாட்டை பாதிக்கலாம் இருந்தாலும் மாலதி என் குடும்ப நலனுக்காக நான் துணிஞ்சு செய்கிற இந்த செயலை சமூகம் தவற நினைக்குமா மாலதி நீங்க செய்யற செயல் தனிப்பட்ட யாருடைய நலனையோ வாழ்க்கையோ பாதிக்காதுன்னு உங்க மனசாட்சி தெரிஞ்சா போதும் நீங்க சமூகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை Thank you மாலதி Thank you இப்படி எனக்கு துணையா நீ காலமெல்லாம் என் கூடவே இருந்தா அதுவே எனக்கு போதும் மாலதி பாஸ்கர பத்தின கவலை எல்லாம் மறஞ்சி நாளைக்கு உங்க ரெண்டு பேரையும் மணமக்களா பார்க்க போறேங்கறத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சுமார் எவ்வளவுமா இருக்கு கல்யாண பட வாங்க போறவங்க ஏன்டா இவ்வளவு நேரம் அது வந்து நானா நேரம் பண்ணா நீ 700 ரூபாய்க்கு பட வாங்கிட்டு சொன்னேன் எந்த படவே கேட்டாலும் ஒன்னு 690 ரூபான்றா இல்லனா 710 ரூபான்றான் அப்பா 710 ரொம்ப ಜಾಸ್ತಿ 700 க்கு வேணும் சொன்னா முந்தானே கத்திச்சுக்க வேண்டாம் என்ன பண்ண சொல்றேன் ஆமாண்டே நீங்க சொன்னபடியே வாங்கி தரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பரைய காட்டு 700 ரூபாய் போடா நீ பாருங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கமா அம்மா அனேகமா குடி சீக்கிரத்துல இன்னொரு கல்யாணம் கூட வாங்க வேண்டியதா இருக்கும் கீதா நீயே சொல்லு அய்யோ எங்கமா இருக்கப்பா கீதா அந்த புடவையை தட்டல வெய்யமா உன் கையாலயே எடுத்து மாலத்தி கிட்ட கொடு मन सर कल्याण என்ன பாது ஆமா பாஸ்கர் வீட்டுக்கு பெரியவங்கற முறையில நான் சொல்றேன்
சுபகாரியத்தை எப்பவுமே நிறுத்தக்கூடாது. வாமா மாரதி. பாஸ்கர் உங்களுக்கு கல்யாணமா? தட்ஸ் குட். எனக்கு அழைப்பே கிடையாதா? தனியோ டைம்க்கு வந்துட்டோம் பாத்தீங்களா? மேடம் மாலதி, சாந்தி நிலையத்தினுடைய எஜமானியாக போறீங்க. கங்கிராட்ஸ். டேய் பாலு, சும்மா பெரிய மனுஷனுக்கு அடையாளம் நியாய அநியாயத்தை எடுத்து சொல்றது. மாலதி, இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி வீட்டுல மனைவி இருக்காங்களே, அதை பத்தி நீங்க பொருட்படுத்தவே இல்லையா? பாவம், அவர் முகத்தை பார்த்து என்னமா பிரயோஜனம்? அவரால் எப்படி மறுக்க முடியும்? அவர் வீட்டில் இருக்கிற முதல் மனைவி வேற யாரும் இல்லம்மா, என் தங்க. டேய் பாலு, உன்னுடைய அதிகாரமும் மிரட்டலும் இனிமே செல்லாது. பாஸ்கர், நீ தலையை கட்டு, பேஷா நடத்துங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விளைவுகளை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா மட்டும் போதும். ஓகே பாலு, என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்யற? நான் உனக்கு என்ன தவறு செய்த? நீ என்னடா அந்தரங்கத்தை சொல்றது? நானே சொல்றேன் மாலதி, இவன் சொன்னதெல்லாம் உண்மை. நான் ஏற்கனவே கல்யாணமானவன் தான். அதை உங்ககிட்ட மறைச்சது தவறுதான் மாலதி. ஆனா அதுக்கு காரணம் இல்லை. என் கூடவா சொல்றேன். இவதான் என்னுடைய மனைவி. இதுதான் எனக்கு கிடைக்கிற சுகம். அதிர்ச்சியா இருக்குல்ல மாலதி? எங்க அப்பா இந்த எஸ்டேட்ல என்ன போலவே முழுக்காவும் கௌரவமாவும் வாழ்ந்தவர் தான். ஒரு நாள் அண்ணா, நீ பதில் சொல்றது? 15 வருஷமா இந்த எஸ்டேட்டுக்கு உன்னை ஏஜென்டா வச்சு உனக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு வாரி வாரி கொடுத்தேன் பாரு. எனக்கு வேணும், யா வேணும். அப்படி என்ன வாரி வாரி கொடுத்துட்டீங்க? என் உழைப்புல நீங்க உயர்ந்தீங்க, நான் இல்லைன்னா அப்ப தெரிஞ்சிருக்கோம். என்னது ஓம் உழைப்புல நான் உயர்ந்தனா? சோறு தண்ணி இல்லாம சுட்டிக்கிட்டு இருந்த உன்னை ஒரு ஆளாக்கி உனக்கு ஒரு அந்தத்தையும் கொடுத்து. பழைய கதையெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? 10,000 ரூபாய் கொடுக்கலன்னா எஸ்டேட்டுக்குள்ள ஒரு தொழிலாளி நுழைய மாட்டான், நுழைய விட மாட்டேன். என்னடா மிரட்டையா? ஒரு சல்லி காசு தர மாட்டேன், உன்னால ஆனதை பாரு. அப்படியா? இப்பவே போறேன், உங்க யோகியதை அவங்களுக்கு விளக்கி சொல்றேன். நீங்க ஒரு பித்தலாட்டக்காரங்கிறத தெளிவுபடுத்துற. என்னடா சொன்ன? எப்பவும் எஜமானன் கிட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும், இல்லைன்னா எவனும் உருப்பிட முடியாது. அன்னைக்கு எங்க குடும்பத்துக்கு ஒரு பேரடி காத்திருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. படாத இடத்துல பட்டு இவ அப்பாவோட உயிர் பறி போயிடுச்சு. கொலை செய்துட்டமேன்னு எங்க அப்பா அதிர்ச்சி அடைஞ்சாரு, மானத்து கஞ்சி துடிச்சாரு. அப்ப இந்த பாலு இவளுடைய அண்ணன். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா,
என் மனசு மாறதுக்குள்ள உங்க பதில சொல்லிடுங்க. என் அப்பாவுக்கு நீங்க செய்த கொடுமைகளை கூட பொருட்படுத்தாம உங்களை காப்பாத்தணுங்கிற நல்லெண்ணத்தை சொல்றேன். கம் ஆன். நான் அவசரத்துல செஞ்ச ஒரு செயல் உன் அப்பாவுடைய உயிரையே பறிச்சிடும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த குடும்பமானத்தை நீதான் எப்படியாவது காப்பா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீங்க எதையோ பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? பாலு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். ஆனா என் மகன் பாஸ்கருக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் செய்துவேன்னு சொன்னியே, அத மட்டும் அந்தஸ்து குறுக்கிடுதா? இட்ஸ் ஆல் ரைட். நான் இப்பவே போறேன், எல்லார்கிட்டயும் சொல்றேன். நீங்க செய்த கொலைய பத்தி பாலு வேண்டாம். கொஞ்சம் பெரிய மனசுமே, உனக்காக நான் எதையும் செய்ய தயார். அதிகமா பேசிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இத பாருங்க, உங்க மகன் பாஸ்கரை என் தங்கச்சி கல்யாணம் செய்து வைக்கணும். அது மட்டுமல்ல, உங்க மகனுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் என் தங்கச்சி பேருக்கு எழுதி வைக்கணும். தட்ஸ் ஆல். கொலைய அப்படியே மறைச்சிடறேன். ஏன் தயக்கம்? இட்ஸ் ஆல் ரைட். சொத்துக்களை கூட அப்புறமா எழுதி வச்ச போறோம். கல்யாணத்தை சீக்கிரமா பிடிச்சிருக்கு. சொத்துக்கள் தன்னாலே என் கைக்கு வந்து முடியாது பாரு, முடியாது. பாஸ்கருடைய அண்ணன் சேகர் இதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டான். தங்க மேல அவ்வளவு பாசம் அவருக்கு. அப்ப இதுதான் உங்க கடைசி முடிவா? அப்பா, அப்பா, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆமாப்பா, நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். பாலு, நீ ஆக வேண்டியது கவனி. முதல் இரவு அன்னைக்கு ஒரு மனுஷன் என்னவெல்லாமோ கற்பனை செய்யற அந்த இரவு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர இரவா தான் இருந்தது. அன்னைக்குத்தான் இவ ஒரு கொடூரமான பைத்தியங்கிறத நான் உணர்ந்தேன். மாலதி, தான் உயிர் கோயிலா நேசிச்சு தன் மகனுடைய வாழ்க்கை தன்னாலேயே பாழாயிட்டதை நினைச்சு அந்த ஏக்கத்திலே எங்க அப்பா இறந்துட்டார். இருந்தாலும் என் விதியை எதிர்த்து போராட நான் என் மனசை தேத்திக்கிட்டேன். எத்தனையோ டாக்டர்களை வச்சு இவளை குணப்படுத்த முயற்சி செய்தேன். ஆனா தோல்வியை தான் சந்திச்சேன். மன நிம்மதியை இழந்த இந்த சூழ்நிலையிலையும் இந்த பாலு அடிக்கடி என்கிட்ட வந்து பணத்துக்காக தொந்தரவு செய்ய ஆரம்பிச்சான். அது மட்டுமல்ல, இவளை ஒரு தனி அறையில வச்சு பூட்டி வைக்கலன்னா தன் கள்ளப்பட்ட எல்லாத்தையுமே கொளுத்த ஆரம்பிச்சா. நிலைமை கட்டுக்கடுங்காம போன போது இவளை வெளியூருக்கு கொண்டு போய் ஒரு தனி இடத்துல வைக்க ஏற்பாடு செய்ய இருந்தேன். ஆனா அந்த இரவு, அந்த இரவு அன்னைக்கு ராத்திரி நாங்க எல்லாரும் அஜாகிரதையா இருந்த போது பாஸ்கருடைய உயிருக்குயிரான அண்ணன் சேகர் தூங்கிட்டு இருந்த படுக்கைக்கு இவ தீ வச்சிட்டா. அந்த விபத்துல சேகர் இறந்தே போனான். ஏற்கனவே தாய் எழுந்த இந்த பிள்ளைங்க தகப்பனையும் பறி கொடுத்துட்டு அனாதைகளா நின்ன அந்த காட்சியை எங்களால பார்க்கவே முடியல. இந்த பக்கம் மனைவி, அந்த பக்கம் அண்ணன், பாஸ்கர் என்ன செய்வான்? நடந்ததை மறைச்சு கார் விபத்துல சேகர் இறந்துட்டுதா வெளி உலகத்துக்கு மழுப்பிட்டோம். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இவளை இந்த அறையிலேயே பூட்டி வச்சோம். இந்த பாப்பம்மாதான் இவளுக்கு அந்தரங்க வேலைக்காரி. வேறு யாராலையும் இவளை கட்டுப்படுத்தவே முடியாது. அவகள்லயே மண்ணை தூவிட்டு இவ செஞ்சு வந்த அட்டூழியங்களுக்கெல்லாம் நாங்க பாப்பம்மா பேர்லயே பழி போட்டுக்கிட்டு வந்தோம். அன்னைக்கு என் படுக்கை எரிஞ்சதுக்கும் உன் கல்யாண புடவை எரிஞ்சதுக்கும் கூட இவதான் காரணம். வாழ்க்கையில எதிர்பாராத நிகழ்ச்சிகள் ஏற்படுறது சகஜம். அதை சமாளிக்க வேண்டியதுதான் என்னுடைய கடமைன்னு நினைச்சேன். இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் என்னுடைய வாழ்க்கையில முக்கியம்னு இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஆனா ஏனோ தெரியல மாலதி, நீ வந்ததுக்கு அப்புறம் என் மனசு அலைபாய ஆரம்பிச்சது. நீ குழந்தைகள் கிட்ட அன்பு காட்டி அவங்களை வழிக்கு கொண்டு வந்ததும் உன் மேல எனக்கு மதிப்பு ஏற்பட்டது. நாளடைவில் உன்னுடைய ஆசைகளையும் நான் வளர்த்துட்டேன். மாலதி, நான் உனக்கு செய்த துரோகம் இதையெல்லாம் உங்ககிட்ட மறைச்சதுதான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் மாலதி. முத முதல்ல உன்னை பார்த்ததும் இந்த வீட்டுக்கு நீதான் மருமகளா வரணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சேன். என்னுடைய எண்ணத்தை பாஸ்கர் கிட்ட வெளியிட்ட போது மறுமணமான குழப்ப அடைஞ்சா. ஆனா குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக இதையெல்லாம் அப்புறமா சொல்லிக்கலான்னு நான் தான் வற்புறுத்தினேன். ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் மாரதி, நானும் பாஸ்கரும் ஜானகிக்கு எந்த விதமான தீங்கு செய்ய நினைச்சதில்லை. அவளையும் என்னென்னைக்கு இந்த குடும்பத்துல ஒருத்தியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குற்றவாளியாத்தான் உன் முன்னால நிக்கிறேன். என்னைக்கும் விடக்கூடாதுன்னு என்னை பற்றிய இவளுடைய கரங்கள் இருக்கும் போது
உன்னுடைய கரங்களை எதிர்பார்க்கிற உரிமை எனக்கு இல்லைன்னு நீ நினைக்கலாம். ஆனா என்னுடைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ புரிஞ்சுகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். மாலதி, நான் உனக்கு கொடுமை செய்துட்டதா நீ நினைச்சிருந்தா என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு மாலதி. மாலதி, அருமையான உனக்கோ அவங்களுக்கோ எந்த வித ஆபத்தும் நேரிட கூடாதுன்னா இதோ இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. நான் உன்ன அதிகமா கேட்கல. என் தங்க பேர்ல நீ எழுதி இருக்கிற சொத்துக்களை என் பேர்ல மாத்திடணும். தட்ஸ் ஆல். என்னுடைய எந்த மிரட்டலுக்கும் இனிமே நான் பயப்பட போறது. நானும் என் திட்டத்தை நிறைவேற்றாம இங்க இருந்து போக போறது இல்ல. உனக்கு வேண்டியவங்க யாரும் இப்ப உதவிக்கு வர முடியாது. கமான், சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா.
ரெண்டு பேரும் போனா பாஷாவோம், நம்ம காஷ்மீர் போவோம். என்ன நினைக்கிறீங்க?